हेलो फ्रेंड्स, वेलकम टू दुबई डायरेक्टरी पाला यूट्यूब चैनल பாத்துட்டல. இப்ப என்ன பார்த்த சபாஷ் மித்து என்ன யாரு வாழ்த்துறேன்னு நினைக்கிறேன். படம் பேர் எஸ் நம்ம மித்தாலி ராஜ், கிரிக்கெட்டர், கான்டெம்பரரி கிரிக்கெட்டர், ரீசெண்ட்லி ரிட்டர் ஆனவங்க, ப்ரைட் ஆஃப் இந்தியன் உமன் கிரிக்கெட் பயோபிக், மித்தாலி ராஜோட பயோபிக் தாப்ஸி பண்ணு நடிச்சிருக்காங்க. தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. ரெண்டு மணி நேரம் 35 நிமிஷம் ஓடுது. மித்தாலி ராஜோட கேரியரை பற்றி எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுனால என்னால் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடிஞ்சது இந்த படத்தோட. அவங்களோட பயோபிக் எப்படி கஷ்டப்பட்டு இன்டர்நேஷ்னல் ஸ்டார் ஆனாங்கன்றது தான் படம். அண்ட் அவங்க 23 வருஷம் ஜேர்னியை காமிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக நீட்டாக, சில பேருக்கு ஸ்லோவாக தெரியலாம், பட் எனக்கு நிறைய விஷயத்த கனெக்ட் பண்ண முடியுது. ஆக்சுவலாக மித்தாலி ராஜ் பார்த்திங்கன்னா 232 ஒன்டே விளையாடிருக்காங்க இந்தியாவுக்கு, 89 T20, 12 டெஸ்ட் மேட்ச் விளையாடிருக்காங்க. ஷீ இஸ் ஒன்லி கேப்டன், 2 வேர்ல்டு கப்பு லீட் பண்ணுது உமனுக்கு, உமன் வேர்ல்டு கப்பை. ஸோ இந்த ரெக்கார்டெல்லாம் அங்கங்கே காமிச்சிட்டே இருக்காங்க. பட் எடுத்தோடனே இன்னும் ஸ்டார்டிங்கில் வந்து யங்ஸ்டராக காட்டுறாங்க. யங் மித்தாலியே ஒரு பொண்ணு வரா, இனாயத்து வருமாவும் அவரோட ஃப்ரெண்டாக ஒரு பொண்ணு நூரி, அவங்க வந்து கஸ்தூரி ஜெகனம்னு தான் நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து தெருவில் விளையாடுறது, அங்கே விளையாடுறது, ஃப்ரெண்ட்ஷிப், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் காமிச்சிட்டு ஒன்றா கிரிக்கெட் விளையாடுவாங்க. இன்னும் மேல் டாமினேட்டட் உலகத்தில் பெண்களுக்கு விளையாடக்கூடாது கிரிக்கெட்னும் போது, ஒழிஞ்சு ஒழிஞ்சு விளையாடும் போது விஜயராஜ்னு ஒருத்தர், அவர் தான் ஒரு கோச், அவர் இவங்களை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, இவங்ககிட்ட டேலண்ட் இருக்குன்னு. மித்தாலி ராஜ் எப்படி பெரிய லெவல் கிரிக்கெட்டரை கொண்டு வராங்க தான் மிச்ச கதை. ஸோ இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருந்திருக்காங்க, நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கும் அவங்க படத்தில். பட் மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு ஒரு ரொம்ப நேரம் இந்த ரெண்டு சின்ன பசங்களை கம்மி, இந்த போர்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ஒன்ஸ் அவங்க வந்ததுக்கப்புறம் டீம் உள்ளே வரும்போது கூட இருக்கிறவங்கெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க, யூனோ தே வில் நாட் என்கரேஜர், அந்த மாதிரி சீன்ஸ்லாம் நிறையா இருக்குது. சக் த இண்டியாவில் கூட பார்த்துருப்பீங்க, பிகில் படத்தில், யூனோ அதெல்லாம் எல்லா படத்துலையும் வர்றதான். பட் இவங்க ரியல் லைஃப்பில் கண்டிப்பாக எல்லாம் நடந்திருக்கும், அதோடய ஸ்ட்ரகிள், அந்த உமன் கிரிக்கெட்டர் எப்படி மேலே வந்ததுன்றத ரொம்ப அழகாக. ஆக்சுவலாக பேசிக்கலி இவங்க பரதநாட்டியம் டான்ஸர், ஆக்சிடென்ட்லி ஷி கேம் இன்டு கிரிக்கெட் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. அண்ட் மித்தாலி ராஜா தாப்ஸி பொண்ணு அப்படியே ஆப்டாக பொருந்துறாங்க. ஏன்னா என்ன, சில சீன் ஓட்டலை. ஃபார் எக்ஸாம்பிள், மோஸ்ட் ஆஃப் த படம் அவங்க 16 வயசு, ஷீ இஸ் த யங்கஸ்ட் கேப்டனா, அவர் ரெக்கார்டு வேறு இருக்குது, யங்கஸ்ட் கிரிக்கெட்டர் டு ஸ்கோர் ஹையஸ்ட் டெஸ்ட் ஸ்கோர், 214 ரன் ஹையஸ்ட் டெஸ்ட் ஸ்கோரில் இவங்க தான் யங்கஸ்ட்டு, வென் ஷி வாஸ் 19 இயர்ஸ் ஓல்டு, உண்மையான ரெக்கார்டு அது. ஸோ இவங்கள வந்து 16 வயசு பொண்ணு கேரியராக நிறையா காட்டுறதில்ல, தாப்ஸி பொண்ணை 16 வயசாக காட்டுறன்றது கொஞ்சம் ஓட்டலை. பட் மைனூட் டீட்டெயிலிங்லாம் ஓர வச்சுட்டு நீங்கள் இவங்களோட ஸ்ட்ரகிளை பற்றி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரசிக்க முடியும் இந்த படத்தை. ஷீ இஸ் ஒன் ஆர் ப்ரைட் ஆஃப் இந்தியா, ப்ரைட் ஆஃப் உமன் கிரிக்கெட். இல்லை நிறைய இவங்களோட ஸ்போர்ட்ஸ் படங்கள் வந்திருக்கு, எம்எஸ் தோனி, அது வேறு மாதிரி கதையாக சொன்னாங்க எம்எஸ் தோனியோட ஸ்ட்ரகிளை. ஆக்சுவலாக சினிமாவே எடுத்தது, பயோபிக் இல்லாமல் எடுத்த தமிழ் ஐஸ்வர் ராஜேஷ் நடித்த கனா, விஷ்ணு விஷால் நடித்த ஜீவா ஆக்சுவல் பயோபிக், 83 கபில் தேவ் அது, ஷாஹித் கபூர் வச்சு இப்போ ரீசெண்டாக ஜெர்சின்னு ஒன்று வந்தது, அது கூட அவ்வளோ ஓட்டலை. பட் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, டேரக்டர் சிர்ஜித் முகர்ஜி நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்காரு, நிறையா விஷயங்கள் இதில் சொல்ல வந்திருக்காரு. பட் என்ன இவ்வளோ தான் சொல்ல முடியும், அவங்க 23 வருஷம் கேரியரை 2.5 மணி நேரத்தில் சொல்கிறது நாட் ஈஸி. எட்ஜ் ஆஃப் த மோமெண்ட் எட்ஜ் ஆஃப் த சீட் மோமெண்ட்லாம் நிறையா இல்லை. கிளைமேக்ஸில் கண்டிப்பாக ஷாருக்கோட சக்தி, ஓ 70 மினிட் முஜ தேதே 70 மினிட், அந்த சீன் கண்டிப்பாக ஞாபகம் வரும். அதே மாதிரி தாம்ஸ் பண்ணுவேன் கேப்டனாக ஒரு டைலாக் பேசுகிறாங்க. 2017 வேர்ல்டு கப் ஃபைனலில் 9 ரனில் தோற்றுரும் இந்தியா, ஆக்சுவலாக இங்கிலாந்துக்கு எதிரான கப்பு ஜெயிச்சிருக்கணும். அந்த சீன்ஸ் நல்லா காமிச்சிருக்காங்க. கிரிக்கெட் மேட்ச்சு, கிரிக்கெட் ஃபீல்ட் சீன்ஸ்லாம் ரொம்ப அழகாக கேமரா ஆங்கிள்லாம் வச்சு ரியலாக மேட்ச் பார்க்குற மாதிரியாக இருந்தது. அது இன்னும் கொஞ்சம் காட்ட மாட்டாங்களாம் நமக்கு ஒரு ஃபீல் வருது. அந்த கிரிக்கெட்டிங் சீன்ஸ் எல்லாம் சூப்பர், டைலாக் சிம்பிளாக வச்சுருக்காங்க, சும்மா ஓவர் த டாப் பேசாமல் நல்லா அழகான டைலாக். இந்த கடைசியில் கிளைமேக்ஸ் அப்போ கடைசி 10 நிமிஷம் ரொம்ப நல்லா இருந்தது. நடுவில் கொஞ்சம் அப்படியே சில பேருக்குனா மெலோ ட்ராமா இருக்கிற மாதிரி தோணலாம். பட் தமிழ் பொண்ணு, நம்ம தமிழ் பொண்ணு, யூனோ இந்தியா கேப்டனாக இருந்திருக்காங்க. 23 லாங் கேரியர் சச்சினுக்கு ஈக்குவலாக, மேல் கிரிக்கெட்டில் சச்சின் டெண்டுல்கர் 23 வருஷம்னா இவங்க உமன் கிரிக்கெட்டில் ஆல் ஓவர் த வேர்ல்டு பீப்புள் ரெஸ்பெக்டட், ஷி ஹஸ் பிளேட் லாட் ஆஃப் கவுண்டி மேட்சஸ் அண்ட் ஆல். ரைட், இவ்வளோதான் 2.5 மணி நேரத்தில் சொல்ல முடியும், அவ்வளோதான். இன்னும் மிக்ஸ்டு ரிவ்யூ தான், சில பேர்லாம் வந்து பொறாமப்படுறவங்களாம் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, எனக்கு பிடிச்சிருக்குப்பா. பிகாஸ் கிரிக்கெட் ஏ இட் இஸ் கிரிக்கெட், உமன் கிரிக்கெட்டை மேலே கொண்டு வந்தாங்க. உமன் ஸ்போர்ட்ஸ் பர்சன்னா வந்து நமக்கு வந்து சானியா மிர்சா, சானியா நெஹ்வால் தான் தெரியும். கிரிக்கெட்னா மித்தாலி ராஜ் தான், உமன் கிரிக்கெட்னா அது ஒரு பிம்பத்தை உருவாக்குனதில் மித்தாலி ராஜ் ஆஸ் அ பிகர் ஹேண்ட், அது ரியல் லைஃப்பில் சொல்கிறேன். அதை தான் அப்படியே சபாஷ் மித்துன்னு ரெப்பேரில் எடுத்திருக்காங்க. சைனான்னு ஒரு பேட்மிண்டன் வச்சு எடுத்தாங்க, பரிணீத் சோப்ரா, சுத்தமாக ஒட்டவே இல்லை அந்த படம். இதுவான பரவாயில்ல, கொஞ்சம் ஆப்டாக இருக்காங்க தாப்ஸி பண்ணும். இந்தி படம் வர வர ஒன்று ரீமேக் பண்ணுவாங்க, இல்லை பயோபிக் பண்ணுவாங்க, இதே வேலையாக போச்சு அவங்களுக்கு. எனிவே இந்த பயோபிக் எனக்கு பிடிச்சிருக்கு, பிகாஸ் ஐ எம் கனெக்டட் டு கிரிக்கெட் இல்லையா, அதனால தான். எனிவே வெல் டன் மித்தாலி ராஜ், வெல் டன் தாப்ஸி பண்ணும். மித்தாலி ராஜ் பற்றின கேரியரை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன், லிங்கில் போட்டிருக்கேன், வேணால் நீங்கள் பாருங்கள். ரைட், இதுதான் மொத்தத்தில் நான் பார்த்தது. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற தேட்டருக்கு போக முடியலனாலும் கண்டிப்பாக ஓடிட்டில் வெரி சூன் வரும், கண்டிப்பாக பாருங்கள். கொண்டாடுங்க படத்தை, நம்ம தான் நம்ம பொண்ணை தூக்கி வைக்கணும். ஏன்னா மித்தாலி ராஜோட வாழ்க்கை வரலாறு ஃபண்டாஸ்டிக். எனிவே
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.